வணக்கம், நான் டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். அம்மா இங்கே வாவா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு. நம்ம முன்னோர்கள் பாடி வச்ச எந்த பாட்டியும் சரி, பழமொழியும் சரி, நான் அலட்சியமா எடுத்துட்டதே இல்லை. அதுல முக்கியமா வந்து இலையில சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க, உங்க டைஜஷனுக்கு ரொம்ப நல்ல, செரிமான சக்தி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்த அதே முன்னோர்கள் ஈயை தூர ஓட்டுங்க, ஏன்னா அது நோய் தொற்று வரும்னு சொல்லி ஒரு சின்ன பாட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்ததுல இரண்டாம் வரியில இருக்கு ஆசையா முத்தம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ் பாட்டுல ஆனந்த ஆழ சாங்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா, பெண் குழந்தை பெற்ற அப்பாக்கு தான் தெரியும் வந்து முத்தம் வந்து காமத்துல வராதுன்னு சொல்லிட்டு. முத்தம் அப்படின்றது அவ்வளவு முக்கியமா அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் கிஸ் டேக்கு நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அதாவது 40 வயசான என்னோட கணவர் வந்து அவங்க அத்தைகளுக்கு 60 வயசு மேல இருக்கவங்களுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரியும், குழந்தைகள் அவருக்கு முத்தம் கொடுக்குற மாதிரியும், நான் குழந்தைங்களுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரியும், என்னோட வயசுல பெரிய பெண்களும் சின்ன காலேஜ் கேர்ள்ஸும் எனக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். அவ்வளோ என்ன முத்தத்துக்கு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, விலங்குகள் கூட கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குது, தன்னோட ஆயுட்காலங்கள் கூடுது, அந்த மாதிரி அன்பா ஃபெரோஷியஸா இருக்கிறத விட அன்பா இருக்கிறது வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலை நாடுகளில் வந்துட்டு ஒரு பெரிய ரிசர்ச் இருக்கு. அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு புக்ல நான் படிச்ச விஷயம், ரீசெண்டா ஃபெமினால கூட அது ரிலீஸ் ஆச்சு. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாளைக்கு சராசரி மனிதன் 4 முறையாவது கட்டி பிடிக்கணுமா உயிர் வாழ்றதுக்கு. அப்படி பார்த்தா கட்டி பிடிக்காத ஆண்களோ பெண்களோ உயிர் வாழலையான்னு பார்த்தா அவங்களோட ஆயுட்காலங்கள் நீடிக்கல. ஒரு சராசரி ஒரு குழந்தைய ஒரு நாளைக்கு 12 முறை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் இருக்கு. அது 12 முறை கட்டி பிடிக்கிறது சாத்தியமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு குழந்தைய ஒரே விஷயங்க வாயிஷு, ஆக்சுவலி ஒரு குழந்தைய வந்துட்டு நம்ம நேர்ல பார்த்து இந்த மாதிரி இப்படி கட்டி பிடிக்கிறது மட்டும்தான் கட்டி பிடிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு குழந்தை இப்ப சும்மா ஜென்ரலா இப்படி பிடிச்சிருக்கிறது, ஒரு கார்ல போகும்போது பக்கத்துல அணைச்சு இந்த அரவணைச்சு இந்த க்ளோஸ்னஸ் அந்த வார்ம்த்னஸ் ஃபீல் பண்றது, அப்புறம் முத்தம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அந்த குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல நம் மனதில் இருக்கும் ஒரு குழந்தை, ஒரு ஒரு அப்பா அம்மாக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கும், தாத்தா பாட்டிக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை வந்து நம்மளோட ஆயுட்காலங்களை கூட்டுறதுக்கு இந்த மாதிரி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குற குழந்தைங்களுக்கு செரட்டோனின்னு சொல்லக்கூடிய ஹாப்பி ஹார்மோன் அதிகமா சுரக்குமா. வெறும் உடல் வளர்ச்சி மட்டும் இல்ல, மன வளர்ச்சி தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். இதுதான் வந்துட்டு ஷில்பா ஷெட்டி ரீசெண்டா வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு சைல்ட் சோல் சூசஸ் ஹர் மதர், அதாவது ஒரு குழந்தையோட ஆன்மா, எல்லாரும் மாசமாகறோம், எல்லாரும் பிள்ளை பெற்றுக்கிறோம், எல்லாரும் குழந்தையும் அம்மா தான் கூப்பிடுதா அந்த தாயை, ஆனா அந்த குழந்தையோட ஆன்மா தான் அந்த தாயை தேர்ந்தெடுக்குது. இதுல எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நீங்க காரு பங்களா வீடு வசதி நெகம் பணம் எவ்வளவு பெரிய ஸ்கூல் என்ன படிப்பு எல்லா கம்ஃபர்ட்டும் கொடுக்கலாம், ஆனா அந்த குழந்தையோட ஆன்மாவை நீங்க தேற்றாம ஆற்றாம அதுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்காம எப்பயுமே ஒரு பிரஷர் பதட்டம் பயம் கவலை டிப்ரெஷன், குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. குழந்தைக்கு அதிகமான அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க நீங்க வந்து வளர்த்தாலும் அந்த குழந்தையோட மன வளர்ச்சி நிச்சயமா இருக்காது. அப்போ ரொம்ப டெம்பர் டான்ட்ரம்ஸ் ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல, என்னன்னா ரொம்ப அதிகமான மன அழுத்தம் பதட்டம் பதப்படப்பு இருக்கு, இந்த ஆட்டிசம் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க கிளினிக் ட்ரீட்மெண்ட் கூட்டுறோம்னு நான் சொல்றேன், பயங்கரமா கத்துறான், பொது வீட்டுல அசிங்கப்படுத்துறான், அவமானப்படுத்துறான், மரியாதை இல்லாம நடந்துக்கிறானோ, டைட்டா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுங்கன்னு சொல்வேன். என் கிளினிக் வர எல்லா குழந்தைங்களும் என்கிட்ட ஒரு கட்டி பிடிக்கிறது ஒரு முத்தம் வாங்காம போக முடியாது. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் நிறைய பேர் வணக்கம் சொல்லலாமே முத்தம் கொடுத்தா நோய் தொற்று, கரோனா வைரஸ் பார்த்து பயந்து வளர்ந்த பரம்பரை நம்ம பரம்பரை கிடையாது, நம்ம அவ்வளவு பயப்படவும் தேவையில்லை. ஆக்சுவலி நம்ம ஒரு குழந்தைக்கு ஒரு அன்பு காமிக்கணும்னா, அப்புறம் பயத்துல இருக்காங்கன்னா, அந்த குழந்தைக்கு இன்செக்யூரிட்டி இருக்குன்னா, அந்த குழந்தைக்கு அங்கீகாரம் வேணும்னா, அந்த குழந்தைக்கு நம்ம மேல நம்பிக்கை வேணும், ட்ரஸ்ட் வளர்க்கணும்னா, அண்ட் அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு ஆறுதல் படுத்தணும்னா, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறது மட்டுமே மருந்து. அதுக்கு டாக்டர்கிட்ட சைக்கியாட்டிஸ்ட கவுன்சிலிங் வர வேணாம். மோஸ்ட்லி என் கிளினிக் வந்த குழந்தைங்களை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்காம நான் அனுப்பிச்சதே இல்லை. அண்ட் வந்தவொடனே ஆஷா தூக்கு கட்டிப்பிடி ஆஷா உமா அப்படிலாம் கேட்கற குட்டி 1 வயசு 1.5 வயசு குழந்தைங்கலாம் வந்துட்டு என் பேர் சொல்லி ஆஷா ஆஷான்னு கூப்பிடும் பொழுது உண்மையாவே ஒவ்வொரு ஏஞ்சல்ஸை நான் பாக்குறேன். அதுல எவ்வளவு முக்கியம் இந்த நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்துட்டு கட்டிப்புடி வைத்தியம் சொல்ற மாதிரி, திரு விஜய் சேதுபதி அண்ணா அவங்க, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அண்ணாலாம் அவங்களோட வயசுல சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லா ஆண்களையுமே மோஸ்ட்லி போட்டோ போஸ்ட் கொடுக்கும்போது முத்தம் கொடுக்குற மாதிரி தான் போட்டோஸ் எடுத்திருப்பார் செல்ஃபி. அந்த கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கும்பொழுது அந்த எமோஷன் இருக்குல்ல, அந்த ஹாப்பினஸ், அது வந்து நம்மளுக்கு ஹாப்பி ஹார்மோனை கொண்டு வரும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பய உணர்வு போகணும், ரொம்ப வந்துட்டு பதற்றம் நீங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்களுக்கு அது பண்ணணும். குழந்தைங்க
எமோஷ்னலா வளரணும் அண்ட் அந்த குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். உடல் ஆரோக்கியம் நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு 50 வயசு ஒரு ஆளு காரு பங்களா வீடு வசதி எல்லா பணமும் இருந்தும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த உடம்பு ஒத்துழைக்கல அப்படின்னு சொன்னா அவங்க இந்த உலகத்துல வாழ முடியாது. நான் சொல்லிட்டே இருப்பேன், பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்வளவு சாப்பாடு போடுறீங்க, எவ்வளவு ஃபிட்னஸ் போடுறீங்க, இந்த உடம்புக்கு எவ்வளவு ஆரோக்கியத்தை போடுறீங்களோ அவ்வளவுதான் இந்த உடம்பு நம்மளை பாதுகாக்கும். அப்போ நம்ம எதுக்காண்டி வாழணும், நம்மளுக்காண்டி வாழணும். நம்மளோட உடம்புக்கு நம்ம வந்துட்டு டைம் கொடுக்கணும், தூக்கம் கொடுக்கணும், சாப்பாடு நல்லா கொடுக்கணும், ஃபிட்னஸ் கொடுக்கணும், எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவேன். அப்போ இந்த உடம்புக்காண்டி வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கேட்டப்ப லெனின் சொன்னாரு, இல்லவே இல்லை, இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா இந்த உடம்பு வெறும் கூடு, இது ஒரு பாக்ஸ், இந்த கூடுக்கா நீ வந்துட்டு வாழ்ற அப்படின்னு சொல்லி கேட்டப்ப லெனின் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இல்லை நீ வந்து அந்த சோல்காண்டி அந்த ஆன்மாக்காண்டி வாழணும். அப்போ நம்ம இதுக்கு போடுற தீனியை விட, இதுக்கு போடுற எஃபர்ட்டை விட அந்த சோலுக்கு, ஒரு குழந்தையிலேருந்து வளரும் போது அந்த குழந்தை இந்த உலகத்தில் நல்ல குடிமகனாக வரணும்னு நினச்சா அந்த குழந்தையோட சோல் ஆன்மா அதோட மனசை நீங்கள் வந்து எஃபர்ட் போடணும், அதுக்கு அன்பை போடணும், அதுக்கு அரவணைப்பை போடணும், அதுக்கு தைரியத்தை கொடுக்கணும், அதுக்கு எல்லா பயம் கவலையும் போக்கி அதை சந்தோஷமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி லெனின் எனக்கு இன்னொரு வியூவும் சொல்லி கொடுத்தார். ஒவ்வொரு தடவை என் மாமியார் காலில் விழுகும் பொழுதும் அவங்க வந்துட்டு எனக்கு முத்தம் கொடுப்பாங்க. நான் வந்துட்டு ஒரு திருமண நாளாக இருக்கட்டும், பர்த்டேவாக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற பழக்கம் இருக்குது. அந்த கலாச்சாரத்தில் தான் நானும் வளர்ந்துருக்கேன். இதுக்கு தயவு செஞ்சு யாரும் இதை தவறாக நினச்சிக்க வேண்டாம். அப்போ அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் எனக்கு வந்து முத்தம் கொடுப்பாங்க. அப்போ அந்த பாண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். நானும் அச்ச வயசில் ஒரு விளையாட்டு விளையாடுவோம், ஐஷிங் வாங்க. இப்போ அஸ்வின் வந்துட்டு முத்தம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அஸ்வின் வந்து இப்படி 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 போவான் இப்போ ஒரு 10 வயசுக்கு அப்புறம். ஆனால் ஐஷுக்கு வந்து முத்தம் போட்டி என்ன பண்ணுவானா, முத்தம் கொடுக்க சொன்னால் நான் விடவே மாட்டேன் அவளை டெய்லி. ஆக்சுவலி என்னை பிடிச்சி இழுத்து என் முடியை பிடிச்சி இழுத்து என்கிட்ட கஷ்டப்பட்டு வந்து எனக்கு முத்தம் கொடுத்துருவா டெய்லி. நான் முத்தம் போட்டி விளையாடுவோம், நான் விடவே மாட்டேன், அவள் வந்து என் முடியெல்லாம் போட்டு இழுத்து பிராண்டி மனசை விட்டுறாத ஐஷு அப்படின்னு அப்படி பண்ணும்போது அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா கிட்ட இருக்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ், நம்ம சொல்லணுமான்னு தயங்குற விஷயங்கள் தான் குழந்தைங்க அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ண பயப்படுற விஷயங்கள்ல தான் பொயில இருந்து மறைக்கிறதுல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் எல்லாத்துலயுமே ஆரம்பிக்குது. இந்த விளையாட்டு சின்ன விளையாட்டு தான், ஆனா அதுல வந்துட்டு தப்பு பண்ணும் போது கண்டிப்பாங்க அப்படின்றதும் இருந்து அதே அவங்க தான் நம்மளை அரவணைப்பாங்கன்றதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா குழந்தைங்க மனசுல போய் ஈஸியா பதிய வச்சிடலாம். சோ தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க, தயங்காதீங்க, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுங்க. அது நம்மளோட அத்தையா இருக்கலாம், நம்மளுடைய நம்மளை விட இளமையான குழந்தைங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு கலாச்சாரம் அது வந்து என்னன்னா, பெண்கள் வந்து அதிகமான அளவுக்கு அன்பை தன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறது. நன்றி.